வணக்கம் நேர்களை நாம் இன்னைக்கு சளி இருமல் ஆகியவற்றை இரண்டே நாட்களில் சரி செய்யக்கூடிய இயற்கை மருந்து தான் தயாரிக்கப் போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க இப்போது மழைக்காலம் வந்துருச்சு இந்த சமயத்துல சளி இருமல் காய்ச்சல் எல்லாமே வந்து அதிகமாக வரும் அதை வந்து சீக்கிரமாக குணமாக்கக்கூடிய பக்க விளைவுகள் மற்றும் பின் விளைவுகள் இல்லாத ஒரு இயற்கையான ஒரு மருந்தை தான் இப்போது நம்ம தயாரிக்க போகிறோம் அதுக்கு தேவை கற்பூரவல்லி இலைகள் துளசி இலைகள் நிலவேம்பு இலைகள் இதில் வந்து தலா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க சீந்தில் கொடி ஒரு ஜான் அளவு மூணு துண்டு எடுத்துக்கோங்க அது கூட தனியா விதைகள் இரண்டு தேக்கரண்டி சித்திரத்தை பொடி ஒரு தேக்கரண்டி பொடி ஒரு தேக்கரண்டி பொடி அரை தேக்கரண்டி மிளகு ஒரு தேக்கரண்டி இப்போ கற்பூரவல்லி இலைகள் துளசி இலைகள் நிலவேம்பு இலைகள் இது எல்லாத்தையும் நல்லா தண்ணீர் விட்டு அலசி பொடி பொடியாக நறுக்கி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க அது கூட சீந்தில் கொடியையும் மிளகையும் ஒன்றிரெண்டாம் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க மீதி இருக்கிற சுக்குப்பொடி பொடி எல்லாத்தையும் வந்து அது கூட சேர்த்துருங்க சேர்த்து அது கூட மீடியம் சைஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த டம்ளரில் ஏழு டம்ளர் அளவு தண்ணீர் சேருங்க இப்போது நான் அது எல்லாத்தையும் பாத்திரத்தில் போட்டு ஏழு டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன் இப்போது கொதிக்கிது பாருங்கள் நல்லா இது மாதிரி நல்லா கொதித்து ரெண்டு டம்ளர் அளவு வர்ற வரைக்கும் வந்து கொதிக்க விடணும் ரெண்டு டம்ளர் அளவு வர்ற வரைக்கும் வத்த விட்டு வடிகட்டி அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அதில் அரை டம்ளர் அளவு எடுத்து அது கூட ஒரு டீக்கரண்டி அளவு தேன் சேர்த்து காலை மதியம் மாலை அப்படின்னு மூன்று வேலைகள் ஒரு நாளைக்கு ரெண்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இருமல் சளி தொண்டை புண் தொண்டை வலி காய்ச்சல் இவை எல்லாமே பறந்து ஓடிடும் நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு அற்புதமான நோய் நீக்கக்கூடிய பண்புகளை கொண்டுள்ள மூலிகைகளை வச்சு தான் நம்ம இந்த மருந்து தயாரிச்சிருக்கோம் அதனால தாராளமாக நீங்க வந்து சாப்பிடலாம் இதற்கு எந்த பக்க விளைவுகளும் கிடையாது எல்லாருமே இதை சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இருபது எம்எல் அளவு எடுத்து கொஞ்சம் தேன் சேர்த்து கொடுக்கலாம் சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கும் சாப்பிடலாம் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அதிக கொழுப்பு சத்து உள்ளவர்கள் இருதய வியாதிக்காரர்கள் ஆஸ்மா பேஷண்ட் இப்படி யார் வேணாலும் இந்த கஷாயத்தை குடிக்கலாம் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த கசாயத்தை குடிச்சோன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இருமல் சளி எல்லாம் போவதுடன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிக அளவு ரத்த அழுத்தமானது குறைந்து சமநிலைக்கு வரும் அதே மாதிரி சர்க்கரை வியாதிக்காரங்கள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிக அளவு இரத்த சர்க்கரையின் அளவானது குறைந்து சமநிலைக்கு வரும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவு கொழுப்பை குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் கணையம் இருதயம் ஆகியவற்றை பலப்படுத்தும் நமக்கு நோய் தடுப்பாற்றலை அதிகரிக்க செய்து எதிர்காலத்தில் நமக்கு நோய் வராமல் நம்மை பாதுகாக்கும் அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஏதாவது வந்துருமோ இதை சாப்பிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை எந்த விதமான பக்க விளைவுகளோ பின் விளைவுகளோ ஏற்படாது அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு நோயிலிருந்து விடுபடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் ஒரு மருத்துவ குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள்சாமி வாழ்க வளமுடன்